உள்ள வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபிசிக்கல் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்படி ஒரு ஃபிசிக்கலாக ஒன்றும் இல்லை. டேனியலும் ஒரு ஆம்பளை தான், டேனியலும் தள்ளலாம், தப்பு கிடையாது. இல்லைங்க, வெளியில் தான் லவ், ஒரு வெளியில் ஒருத்தங்களை வச்சுட்டு உள்ளே இப்படி பண்ணுறது தப்பு தான். அதிகமாக ஸ்மோக்கிங் ரொம்ப ஸ்மோக் பண்ணுறது பொண்ணம்பரம் பாத்ரூம் வந்து ஒரு லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கொடுத்தனும் தனி கொடுத்தனும் பாத்ரூம் பண்ணிட்டு இருக்கா. அதிகமாக வந்து பொண்ணுங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது யார்? அதிகமாக டல்லிங் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஒரு லைனாக நிற்க அந்த மாதிரி ஒரு பெரிய குதிரை தோணுது. என்ன பண்ணுறீங்க, இரிட்டேட், ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாங்க. மார்னிங் மசாலா வித் ஹரிஸ் இந்த எபிசோட நம்ம கூட யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாரிக் இருக்காரு. வணக்கம். வணக்கம். இருக்கீங்க ரொம்ப விஷயம் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். கை ரொம்ப ஸ்ட்ராங் கொடுக்குறீங்க அவ்வளோ. ஐயோ, லாஸ்ட் டூ வீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகத் இருக்காரு இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா பல அடித்தடி கொஞ்சம் கடி அப்படிலாம் இறங்கிட்டாரு. அது எதனால இப்போ நீங்கள் உள்ள இல்லாதனாலயா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க இல்லாட்டி? இப்போ ஆமாம், அதெல்லாம் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த அடித்தடி இந்த மாதிரி ஒரு சண்டை அக்ரிவேட் ஆகுறதில்ல, ஸோ அந்த மாதிரிலாம் முன்னாடி ஆயிருக்கு நான் இருக்கும் போதே. ஸோ எல்லாத்தையும் நான் இருக்கேன்னு அப்படி பிடிச்சவங்க ரெண்டு பேர் ஸ்டாப் பண்ணால் இந்த ஸ்டாப் ஆகிடுவாங்க. அண்ட் அவங்கள ஒரு அவங்க விதத்தில் சொல்கிறது வந்து நான் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அவங்களே திருப்பி கத்திருக்கேன், திருப்பி கத்தமாக அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. அண்ட் மகத் அந்த ஆக்சுவலி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்கிட்ட, ஸோ நான் சொல்கிறத வந்து கேட்பா. அந்த மாதிரி இருந்தது உள்ள. ஸோ அப்படி இருந்த வரைக்கும் ஆமாம், நான் இருந்தது நிறைய கண்ட்ரோல் பண்ணுறேன், கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன், கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் உள்ள. நான் இருந்த வரைக்கும் நான் உள்ளே பண்ணியிருக்கேன், இப்போ இருந்திருந்தாலும் பண்ணியிருப்பேன். நான் ஃபீல் பண்ணது தான், அது ரொம்பவே ஃபீல் பண்ணேன். சரி, ஏன் இப்படி தேவையில்லாமல்? ஏன்னா நான் போன அடுத்த செகண்டே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் விதத்தில் பொன்னம்பலம் கண்ட்ரோல் பண்ணார், ஆனால் அங்கே அதையும் கேட்க மாட்டான். நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்பேன், ஏன்னா பிளைண்டான்னு இல்லை, என்ன ஒரு நம்பின ஒரு பர்சன் உள்ள. நானும் மகத்தை நம்பினேன், மகத்தை என்ன நம்பின ஒரு பர்சன். ஸோ ரெண்டு பேரும் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு உள்ள, ஒரு ப்ரோசோன் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுனால நான் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டைங்கிறது வந்து டாஸ்க் பொறுத்த வரைக்கும் கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உள்ளே வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபிசிக்கல் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து அப்படி ஒரு ஃபிசிக்கலாக ஒன்றும் இல்லை. டேனியலும் ஒரு ஆம்பளை தான், டேனியலும் தள்ளலாம், தப்பு கிடையாது. யாரெல்லாம் அடிச்சுக்கலாம் அங்கே வந்து, யாஷிக்காவும் அந்த மாதிரி தான் ஃபிசிக்கலாக தான் தள்ளி விடுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. தெரில, அது வந்து சில இடத்துல வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக விளாட்றாங்க. ஏன்னா இப்போ லாஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம் டிஃபியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சு, மேக்னட் டெக்னோங்கிறது. ஆமாம், அது ஃபிசிக்கலாக டச் பண்ணாமல் வந்து தடுக்கவே முடியாது, அது ஃபிசிக்கலாக இல்லாமல் விளாட முடியாது அந்த கேம். ஸோ டாஸ்கே அப்படி தான் கொடுக்குற, டாஸ்கே அப்படி தான். பிக் பாஸ் வந்து என்ன சொன்னால், ஃபிசிக்கலாக பண்ணால் பிக் பாஸே கூப்பிட்டு தண்டிப்பார், வார்ன் பண்ணுவார், இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. ஸோ அவங்க கேம் வைக்கிறதே அப்படி தான். முதல்ல அவங்க வந்து மைண்டில் புரிஞ்சுக்கணும் என்ன மாதிரி கேமு, இந்த கேம் எப்படி விளாடணும், எப்படி கொண்டு போகணும்னு. எனக்கு நான் உள்ளே இருந்த வரைக்கும் எப்படின்னா எல்லா கேமும் நான் தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். எடுத்து படித்து வந்ததுக்கப்புறம் அந்த கேமை வந்து நான் தான் வழிகாட்டுவேன். ஓகே, இந்த கேம் இப்படி தாங்க, இப்படி தாங்கன்னு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறபடி தான் கேம். அது மீறி நீங்கள் வேறு ஏதாவது விளாட்னீங்கன்னா அது கேம் இல்லை, அவ்வளோதான், விட்டுருவேன் நான். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அது ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க, சரிக்கா எப்படா கேமு பாலாஜினாலும் கேட்பாங்க. நான் இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், அந்த கேம் அப்படி தான் நடக்கும். உள்ள தெரிலங்க, அதுதான் என்ன முடிவில், என்ன ஒரு தாட்டில், என்ன ஒரு திங்கிங்கில் இருக்காங்கன்னு தெரியல. அவங்க கொடுக்குற எல்லா கேமும் ஃபிசிக்கலாக இருக்கிற கேம் தான். ஸோ ஆப்வியஸாக கைப்படும், அடிப்படும், அடிப்பட்டாலும் எதுவும் இல்லை, ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். யாருக்கும் அந்த ஸ்போர்ட்டிவாக எடுக்கிற ஒரு அந்த ஒரு இது கிடையாது அவங்கக்கிட்ட. ஸோ உள்ளே நான் வெளியில் வரமாக தான் சொன்னேன், தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு. மகத்தும் சரி யாசிக்காவும் சரி ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ணுறது வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிட்டாங்க உள்ளே. ஓகே, ரெண்டு பேருமே. ஸோ அது வந்து நீங்கள் உள்ளே இருக்கிறப்ப உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? உள்ளே இருந்த வரைக்கும் தெரியும் உங்களுக்கு, மகத் சொல்லி தெரியும்னு சென்ஸ் இல்லை, லவ் பண்ணுறாங்கன்னு அப்படிலாம் இல்லை, ஒரு ஜென்வனாக பிடிக்கும்னு இருந்தது அந்த விஷயம். ஓகே, லாஸ்ட் இன்டர்வியூலையோ ஒரு இன்டர்வியூவில் நான் கொடுத்துருந்துருந்தேன். ஸோ உள்ளே வந்து எதுவும் கிடையாதுங்க, சேம் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி, ஃபோன் கிடையாது, அவங்க லவ்டு ஒன்ஸ் யாரும் கிடையாது. அண்ட் மகத்துக்கு எப்படின்னா
ஒரு திருப்பி ஒரு மகத் வந்து ரொம்ப லவ் காட்டுவான், ரொம்ப ஒரு அன்பு, ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் காட்டுவான். அந்த அஃபெக்ஷனும் அந்த லவ்வும் வந்து திருப்பியும் எதிர்பார்ப்பான் அவங்கக்கிட்டேருந்து வருமானன்னு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. சுற்றி யாருமே இல்லாதப்போ அவங்க ஒரு லவ் காட்டுமோ, ஒரு அஃபெக்ஷன், ஒரு அஃபெக்ஷன் காட்டும் போது திருப்பி எதிர்பார்க்குற ஒரு பர்சன். ஸோ அது எதிர்பார்க்காதப்போ நிறைய சண்டைங்க வரும், கோவம் வரும். ஸோ ரெண்டு பேருக்கும் வந்து தந்து ஒரு ஜென்வனாக பிடிச்ச விஷயம் தான் அது. ஸோ அது எனக்கு எதுவும் இல்லை, இது இல்லை. ஆனால் மகத்துக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லவ் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம், லவ் இருந்துச்சு இப்பவும் இருக்குது, இப்பவும் இருக்கு. ஸோ அப்போ வந்து வெளியே ஒன்று லவ் இருக்கிறப்ப வந்து உள்ளே வந்து அப்படி பண்ணுறது கரெக்ட் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே எல்லாம் பேர் வந்து இல்லை, தப்பு தான் இன்றைக்கே வந்து. ஆமாம், இல்லை தப்பு தான், தப்பு தான், தப்பு தான். அது வெளியில் ஒரு லவ் இல்லை, ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் கரெக்ட் கரெக்ட் இது இருந்தாலுமே இல்லைங்க, வெளியில் தான் லவ். ஒரு வெளியில் ஒருத்தங்களை வச்சுட்டு உள்ளே இப்படி பண்ணுறது தப்பு தான். ஆனால் அது தெரியல, ரெண்டு அங்கே ரெண்டு பேருக்கும், ஒருத்தருக்கு எப்படி இருந்ததுன்னா ஓகே, ரெண்டு பேரும் அங்கே ஜென்வனாக ஒரு வந்த ஒரு கிரியேட் ஆன ஒரு எமோஷன், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க லைஃப் அவங்க பண்ணிக்கிட்டாங்க, அது தெரியல. ஆனால் வெளில வந்ததுக்கப்புறம் தண்டை போட்டிருக்கலாம், சால்வ் பண்ணியிருக்கலாம், என்னென்னு புரிய வச்சுருக்கலாம் பேசி. அது அவங்க கையில் இருக்குது, அவங்க லைஃப் அதாவது அவங்க பார்த்துக்க போகிறாங்க என்னதுன்னு, நம்ம எதுவும் தள்ளிட முடியாது அதில். இப்போ பிக் பாஸை பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து பல குவஸ்டின்ஸில் இருந்துச்சு. அந்த ஒரு குவஸ்டினை கேட்குறேன் கேளுங்க. சூப்பர். ஆடியன்ஸ் ஒரு குவஸ்டின், என் குவஸ்டின் ஆடியன்ஸோட குவஸ்டின். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஒருத்தவங்க பேரை தான் நீங்கள் ஆன்சரை சொல்லணும். அவங்க நீங்கள் சொல்கிற ஆன்சர் வந்து அவங்க பேர் மகத் மும்தாஸ். ஓகே ஓகே சரி ஓகே. பெஸ்ட் குக்கிங் யார்? ரெண்டு பேர் இருக்காங்க, மும்தாஸ் அண்ட் டேனி. ரெண்டு பேரும் சூப்பராக சமைப்பாங்க. ஒஸ்ட் குக்கிங் யார்? அது ரெண்டு பேர் இருக்காங்களா? ஒஸ்ட் குக்கிங் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி பொன்னம்பலம் நல்லா பண்ணானுங்க, அவர் டீம்ல தான் இருந்தேன் நாங்கள் மூணு பேர். அப்படியே லிட்டர் லிட்டராக ஊற்றினாரு, அது எங்களுக்கே தெரியாது ஊற்றினது. அந்த குறும்படம் போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் ஊற்றும்போது நாங்கள் எல்லாரும் இப்படி தான் பார்த்தோம், இப்படியா பண்ணீங்க சீரியஸா அப்படின்னு பார்த்தோம். ஒஸ்ட் குக்குன்னு சொல்ல முடியாது, இருந்ததுலேயே கொஞ்சம் கொஞ்சம். ஆமாம், அதிகமாக ஸ்மோக்கிங், ரொம்ப ஸ்மோக் பண்ணுறது. இது வேறையா கொஸ்டின்ஸ் வேறு மக்கள் இருக்கே என்னங்க இப்படி பொன்னம்பலம். பொன்னம்பலம் மோஸ்ட் டைம் இன் பாத்ரூம், அதிகமாக பாத்ரூம் உட்காந்துட்டே இருப்பாங்க. சென்ட்ரன் 24 hours. எப்பா எப்பா விடுப்பா போயிட்டு வரும்ப்பா, என்ன டாஸ்க் நடந்தாலும் அந்த டாஸ்க் நடுவில் போய் ஆகணும், டாஸ்க் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் அந்த இதெல்லாம் இல்லை. பாத்ரூம் தான், பாத்ரூம் வந்து ஒரு லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கொடுத்தணும், தனி கொடுத்தணும் பாத்ரூம்ல பண்ணிட்டு இருக்கா. நன்றி. அதிகமாக வந்து பொண்ணுங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது யார்? அதிக பொண்ணுங்க கிட்டலாம் நான் எல்லாருமே அவங்க பாதி பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. அதிக மகத் மக்களுக்கே தெரியும். டார்லிங் பார்த்துக்கங்க. அதிகமாக தூங்குறது யார்? மகத். இல்லைங்க தூங்குறதுன்னு வந்து அதுவும் ரெண்டு பேர் இருக்காங்க. மும்தாஸ் வந்து தூங்குவாங்க, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு பேபி, அவங்க உடம்பு கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் இருக்குது. மும்தாஸ் அண்ட் மகத் சும்மா பெட்டில் இப்படி வச்சா போது தானாக தன் கண்ணு மூடிடும். லேட்டாக தூங்குறது யார் நைட்டு கைட்டில் ஆகணும் அப்புறம்? மும்தாஸ். மும்தாஸ் இப்ப கொஞ்ச நாள் பார்க்கும் போது எனக்கு எல்லாரையும் அந்த ஒரு ஒரு படம் கூட இருக்கும், லைனா நிக்க அந்த மாதிரி ஒரு கடைய குதிரன்னு தோணுது எனக்கு. என்ன பண்றீங்க, இரிட்டேட், ரொம்ப இரிட்டேட் பண்றாங்க. அதுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்போ உள்ளே போய் ரெண்டு மூணு பேர் இப்போது கெஸ்ட்லாம் உள்ளே போயிருந்தாங்கல்ல, போய் அவங்களே சொல்லி புரிய வச்சாங்க இப்படி கிடையாது இப்படிங்கன்னு. விஜயலட்சுமி கூட இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அது மீறி அவங்க திருப்பி அதே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா. ஆக்சுவலாக இந்த வாய்ப்பு வந்து வைஷ்ணவிக்கு கொடுத்தாங்க, வைஷ்ணவி உடம்பு பண்ணுறது. 1 week வெளியே இருந்தாங்க, கரெக்டாக உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க இதை ட்ரை பண்ணிக்கலாம்ல, இந்த மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. அது நிறைய பேர் கேட்ட கேள்வி வந்து ஏன் வைஷ்ணவிக்கு அது கொடுத்தாங்க. மேபி அது அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலி நிறைய வாட்டி உள்ளே ட்ரை பண்ணாங்க, உள்ளே சொல்ல ஏதோ ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது யாரும் கேட்க ரெடியாக இல்லை வைஷ்ணவி கிட்டேருந்து. அது இல்லை உண்மைதான், சத்தியம்தான், நான் போய் சொல்லலாம் இல்லை. வைஷ்ணவி
உள்ளே நடந்த விஷயம் தான் சொல்கிறேன் நான். ஸோ அதான் ஓகே, அது இனிஷியேட்டிவ் யாரும் எடுக்கல, உட்காந்து இப்படி பொறுமையாக அப்படியே வைஷ்ணவ் அப்படின்னு பேசாமல் அப்படி நடந்து போயிடுவாங்க எல்லாரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது அதை கூட இருக்கலாம். டாஸ்க்னா உயிர் கொடுத்து பண்ணுறது யார்? நான் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு உள்ள முக்காசி டாஸ்க் பண்ணாதது வந்து ஜெனனி, ஓகே, ஜெனனி, மும்தாஸ். மும்தாஸ் ஓகே பண்ணுறாங்க, டாஸ்க் பண்ணுறாங்க, ஆனால் சில விஷயம் இதில் வந்து ஓபி அடிச்சுவாங்க. நான் ஏன்னா நான் நடுவராக இருந்தப்போ அவங்க கேப்டனாக இருந்தாங்க, கேப்டனாக இருந்து கொண்டு போய் லீட் பண்ணுறது வந்து ஒரு இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ நிறைய டாஸ்க் அவங்க பண்ணியிருக்கலாம், நிறைய டாஸ்க் அவங்க பண்ணலாம் அந்த இதில். அண்ட் ஜெனனியும் நிறைய டாஸ்க் பண்ணல, இப்போ வர டாஸ்க்லாம் சும்மா ஒரு ஜாலி டாஸ்க். ஸோ அது பிரச்சனை இல்லை, அது பண்ணலாம். தெரிஞ்ச வரைக்கும் மும்தாஸ், ஜெனனி. மற்றவங்க பெட்டில் ஜாஸ்தி நேரம் இருக்கிறது மூணு பேர், நான், பாலாஜி, மகத். இருக்கிற வீட்டில் இருக்க எல்லா எல்லா பெட்லையும் நாங்கள் இருப்போம், பெட்டு தானங்க அது. இதில் அந்த ஒரு வார்டன் வந்து நம்மளுக்கு சண்டை போட்டு இதெல்லாம் படக்கூடாது, கேர்ள்ஸ் அங்கே போங்க அப்படின்னு சொன்னால் ஓகே, நம்ம எல்லாம் ஜாலியாக இருக்குது தானே. கேஷ்வலாக ஃப்ரெண்ட்ஸோடு எப்படி இருக்கோமோ அப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கிறது. நோ டவுட் வைஷ்ணவ் பார்த்தோன்னு இரிட்டேட் ஆகுது. ரெண்டு பேர் ஐஸ்வர்யா பண்ணுறது சிலதெல்லாம் பார்த்தோன்னே சில டைம் இரிட்டேட் ஆகும். இருக்கும்போதே ஆமாம் சில விஷயம் அது நாங்கள் சொல்லியிருக்கோம், சொல்லியும் நிறைய வாட்டி கேட்காம இருந்திருக்காங்க. அது நான் உள்ள சொல்லலன்னு இல்லை, சொல்லியிருக்கேன் நிறைய தடவை படித்து படித்து சொல்லியிருக்கேன். அதை நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்லியிருக்கோம், கூட இருந்தாங்க எல்லாருமே படித்து படித்து சொன்னோம், யாரும் கேட்கல. ஸோ அது கேட்காதப்போ அவங்க திருப்பி பண்ண பண்ண அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும், பார்க்கவே கூட இருக்கும் இருக்கும்போதே அது இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஏன் இப்போது அதான் ஒரு விஷயம் சொல்லிட்டோம், திருப்பி அது கேட்குறதுக்கு ஒரு இது கிடையாது, ஒரு பேஷன்ஸ் கிடையாது அவங்களுக்கு. அது சம்டைம்ஸ் வைஷ்ணவே ஏன்னா அவங்க கேட்குறதுலாம் இல்லை, பேசிகிட்டே இருப்பாங்களா, அப்படியே தலை அப்படியே போயிடும். அப்படி வைஷ்ணவே ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சரிடா ஓகே கிடக்குன்னு திருப்பி பேசலாம், சரி ஓகே ரைட். இது பண்ணு மேபி அவங்க ஒரு ப்ரொஃபஷன் அப்படி இருந்திருக்காங்க. இப்போ வந்து நான் ஒரு டைலாக்ஸ்லாம் சொல்லுவேன், இந்த டைலாக்ஸில் வந்து வீட்டுக்கு யாருக்கு பொருத்தமாக இருக்கும் டைலாக்ஸா? ஓகே சூப்பர், போகலாம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான், இவன் ரொம்ப நல்லவன்டா. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு ரெண்டு மூணு விஷயத்துல வந்து ரித்விகா வந்து ஒரு ஆடா மாட்டிக்கிச்சு. இன்னும் மகத்துல தான் இருக்கு, மகத் அந்த ஆடா தான் இருக்கான். நீங்கள் வேறு யாராவது எதிர்பார்க்குறீங்களா அந்த ஆடு? இல்லை சரி ஓகே, இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஆடு நான் சும்மா சொல்கிறேன் சொல்லுங்கள். இல்லை வேணா கோவம் வர மாதிரி காமெடி பண்ணக்கூடாது இந்த தடவை சொல்கிறது. ஆ சென்றன் அதை பண்ணுவான் நான். அப்படியா? ஆமாம் சென்றன் சரி, பாலாஜி நம்ம சொல்லி சென்றன் பாலாஜி அப்புறம் சொல்லுங்க. இருக்கிறப்பா கொஞ்சம் ரெண்டு மூணு பேர் சில பேர் அப்படி தாங்க கோ வைஷ்ணவி வைஷ்ணவி கோவம் வர மாதிரி காமெடி பண்ணா நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வைஷ்ணவி போயிடுங்க அப்படின்னு நானும் சொல்லுமா எனக்கு அங்க எனக்கு அவங்க மேல அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இல்லை, நான் சொல்லல மோமோ இல்ல. நீங்க அவ்வளவு பேர் மேபி அங்க எல்லாரும் ஃபீல் பண்றத நான் ஒரு இதா வச்சுதான் நான் சொல்றேன், எனக்கு பர்சனலா அவங்க மேல எதுவும் கிடையாது, எதுவும் கிடையாது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? அது நிறைய பேருக்கு போங்க, நிறைய பேருக்கு யார் அந்த மாதிரி அதிகமா பண்றது? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நமக்கு எதுக்கு ரொம்ப இருக்கிறடா தெரியாம இருந்துட்டு போயிடலாம். நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன், நம்மளுக்கு எதுக்குடா ரொம்ப இருந்துட்டு போயிடணும்டா அப்படின்னு நம்மளுக்கு இந்த இது தேவையே இல்லையா? ஏன்னா வம்பனோட
நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வரல நம்மளுக்குன்னு. ஸோ நம்மளுக்குன்னு பிரச்சனை வந்தால் நான் கண்டிப்பாக திருப்பி நின்று பேசுவேன், சண்டை போடுவேன். அவ்வளோ எனக்குன்னு எதுவுமே வரல, நானே கேட்பேன் என்னங்க யாரும் சண்டை போடுங்க, என்னோட சண்டையும் வர மாட்டேங்குதா. அதான் நான் இது கரெக்ட் எனக்கு ஷாரிக் கமான் நீங்கள் க்வெஸ்சன் கேளுங்க. நான் காஃபி கமான் டே அவனை முறைக்க வேணாம் சொல்ல எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. காஃபி மீ துப்புறாதீங்க, புது டிஷர்ட் அவன் காஃபி டிஷர்ட். அவனை முறைக்க வேணாம் சொல்லுங்க எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது. அது உள்ளே வந்து எனக்கும் டாலிங் மகத்துக்கும் அது நடக்கும். நாங்கள் ரெண்டு பேருமே வரோம் டாலிங், மறக்கணும் சொல்லி சிரிப்பு ரெண்டு பேருமே அது வரும். நாங்கள் உள்ளே இருந்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் அந்த அந்த கோவத்தை நான் அப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஸோ அது அப்படியே முடிஞ்சிடும், அப்படியே சால்வ் ஆகிடும் அப்படியே. அது இல்லாதனால ஒருத்தனை இது ஒருத்தன் நான் என்ன மாதிரி ஒரு ஆள் அங்கே போன உடனே சண்டை வேற வேற மாதிரி நின்று கோரி வரணும். அப்படி மீனிங் என்ன? அப்படி பாட்டு பாடியே நம்ம கழுத்து இருக்கிறது யாரு? பாட்டு பாடியேவா? நிறைய பேர் பாடிட்டு இருந்தாங்க எங்களுக்குலாம் எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? நானே பாடினேன் பார்த்துக்கங்க. பாட்டு டீச்சர்லாம் யாராவது இருந்தாலும் என்ன உள்ள அவர் கைடு வேற பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி ரொம்ப கொடூரமாக பாடினது யாரு? ஃபைவ் மினிட்ஸ் எம்ப்ளாய் மம்தி அங்க பாடின. ஐ காட் இட் புடிச்சிட்டேன், அதை புடிச்சிட்டேன். அந்த எஜமானர்கள் டாஸ்க்ல ஓகே கிட்டத்தட்ட இந்த பாட்டு பாடினாங்கன்னு நினைக்க இந்த மாதிரி தான் ஒரு பாடினாங்க. அந்த பாட்டு அது பாடல நீங்க அந்த ஒரு டோன்ல இந்த மாதிரி ஒரு பாடினாங்க. அந்த பாட்டு தான் பாடுறேன். அம்மா தாயே கொஞ்ச நேரம் பேசாம சொல்லிட்டீங்க இல்ல அதே டைலாக் சொல்லிருக்கோம் வேற. அம்மா தாயே பேசாம இருமா? சூப்பர் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா? பிடிச்சிருந்தால பிடிக்கணும் இந்த வீடியோ. இந்த வீடியோ அப்படி பிடிச்சு இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வீ டாக்கீஸ்.